சாப்டர் செவன் எக்ஸசைஸ் 7.4. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெக்லாரின்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கொஸ்டின்ஸ் கேட்கும் போது எக்ஸ்பேண்ட் த மெக்லாரின் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மெக்லாரின் சீரீஸோட ஜென்ரல் டேர்ம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு, இதுதான் ஃபார்முலா, மெக்லாரின் சீரீஸோட ஃபார்முலா. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டூ ஃபேக்டோரியல் இன்ட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் எக்ஸ் பவர் த்ரீ டிவைடட் பை த்ரீ ஃபேக்டோரியல் இன்ட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் எக்ஸட்ரா டூ. இங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னு பாருங்கள், எக்ஸ் பவர் என் டிவைடட் பை என் ஃபேக்டோரியல் இன்ட்டு எஃப் பவர் என் ஆஃப் ஜீரோ. இது அப்படியே மாறி இருக்கணும். இந்த எஃப் ஆஃப் என் ஆஃப் ஜீரோ வந்து இங்கே வரணும், எக்ஸ் பவர் என் வந்து இங்கே வரணும். அப்போ எப்படி இருக்கணும், எக்ஸ் பவர் என் டிவைடட் பை என் ஃபேக்டோரியல் இன்ட்டு எஃப் பவர் என் ஆஃப் ஜீரோ. ஸோ இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கிவன் ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ கொடுத்து ஒரு ஆன்சர் வச்சுருக்கணும். ஓகேவா? அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதில் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ அப்ளை பண்ணும். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸை இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட், ரெண்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அடுத்து மூணு டைம் இது போல் என் டைம்ஸ் வந்து என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். நமக்கு ஒரு த்ரீ ஸ்டெப்பு போதும். அப்போ த்ரீ டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ கொடுத்து ஆன்சர் சொல்லணும். அப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டெயின் த மெக்லாரின் சீரீஸ் ஃபார் இ பவர் எக்ஸ். இது ஒன்றுமே கிடையாது, எக்ஸசைஸ் 7.4 கொஸ்டின் நம்பர் ஒனில் சப்டிவிஷன் ஒன். அந்த சப்டிவிஷன் ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் த மெக்லாரின் சீரியஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இ பவர் எக்ஸு, எக்ஸசைஸ் 7.4 கொஸ்டின் நம்பர் ஒன் சப்டிவிஷன் ஒன். ஸோ அப்போ இ பவர் எக்ஸு, இந்த இ பவர் எக்ஸு தான் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸு. நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்கணும், எஃப் ஆஃப் ஜீரோ தேவையா? அப்போ எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு, அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ கொடு, இ பவர் ஜீரோ, இ பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன். அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேணும், அப்போ எக்ஸை வந்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். அடுத்து எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், ஒன். அப்போ ஒன் இன்ட்டு இ பவர் எக்ஸ் தான். அடுத்து என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ கொடு, அப்போ எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு டூ, இ பவர் ஜீரோ அகெயின் ஒன். அடுத்து என்ன பண்ணுறேன், இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அகெயின் என்ன கிடைக்கும், இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண இ பவர் எக்ஸ் தான். அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ கொடு, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு இ பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன். அடுத்து எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ், அப்போ எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் அகெயின் என்ன தான் கிடைக்கும், இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ இ பவர் எக்ஸுக்கு எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ கொடுங்க, எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு டூ, இ பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன். சார் என் டேர்ம்ஸ் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா அப்படின்னா தேவையில்லை, ஒரு த்ரீ டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், மெக்லாரின் சீரீஸை எடுத்து எழுதணும். மெக்லாரின் சீரீஸ்க்கான ஃபார்முலானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டூ ஃபேக்டோரியல் இன்ட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் பை த்ரீ ஃபேக்டோரியல் இன்ட்டு எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். எஃப் ஆஃப் ஜீரோ, எஃப் ஆஃப் ஜீரோட வேல்யூ ஈக்குவல் டு டூ ஒன். இதில் இருக்கிற ஒன் ஃபேக்டோரியல், டூ ஃபேக்டோரியல், த்ரீ ஃபேக்டோரியல் என்ன அப்படின்னா, ஒன் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒன், டூ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஒன் இன்ட்டு டூ, அதே த்ரீ ஃபேக்டோரியல் அப்படின்னா ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ. ஸோ இதான் வேல்யூ. இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுங்கள், நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், இ பவர் எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸு. ஸோ இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் ஜீரோ. எஃப் ஆஃப் ஜீரோட வேல்யூ எனக்கு என்னது, எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன். அப்போ வேல்யூ கொடுங்க, எஃப் ஆஃப் ஜீரோட வேல்யூ ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்கிறேன். ப்ளஸ்ஸு எக்ஸ் டிவைடட் பை ஒன் ஃபேக்டோரியல், ஒன் ஃபேக்டோரியலோட வேல்யூ ஈக்குவல் டு ஒன்று தான், இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோட வேல்யூ ஈக்குவல் டு ஒன். அடுத்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டூ ஃபேக்டோரியல், டூ ஃபேக்டோரியலோட வேல்யூ ஒன் இன்ட்டு டூ. அடுத்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு என்னது, ஒன், அது அப்ளை பண்ணியிருக்கேன். ப்ளஸ் எக்ஸ் கியூப், எக்ஸ் கியூப் டிவைடட் பை ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ, இது என்ன அப்படின்னா த்ரீ ஃபேக்டோரியல், த்ரீ ஃபேக்டோரியல் வேல்யூ ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ, இன்ட்டு எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு என்னது, ஒன் ப்ளஸ் எக்ஸட்ரா. அப்போ இதை நம்ம சிம்பிளி பண்ணோம், அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டூ ப்ளஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் சாரி எக்ஸ் கியூப் டிவைடட் பை சிக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸட்ரா. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் இன் மெக்லாரின் சீரீஸ். மெக்லாரின் சீரீஸில் இ பவர் எக்ஸோட எக்ஸ்பேன்ஷன்ஸ் இது தான்.
அதாவது ஏ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டூ ப்ளஸ் எக்ஸ் கியூப் டிவைடட் பை சிக்ஸ் ப்ளஸ் எக்ஸட்ரா. தேங்க்யூ.